வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய நீல்விழி, அத்தியாயம் 15. நந்திவர்மனிடம் ஓலையை கொடுத்துவிட்டு அவன் ஆணைப்படி அவனது அந்தரங்க அறையிலிருந்து வெளிப்போந்த வைணவத்துறவி அடுத்த நாள் முழுவதும் மன்னரை சந்திக்க முடியவில்லை. பல்லவ மல்லன் ஆணைப்படி அரண்மனை பகுதிக்குள்ளிருந்த காவலர் படை வீடு ஒன்றில் தங்கியிருந்து அடுத்த நாள் முழுவதையும் மிகவும் சிரமப்பட்டு பொழுதை போக்கினார். அடுத்த நாள் நள்ளிரவு நெருங்கியதும் அரண்மனை பகுதியை விட்டு வெளிவந்து வைகுந்த வெங்கடேச பெருமாள் கோவிலுக்கு சென்றார் துறவி. பல்லவ மல்லர்களால் பெரிதும் ஆதரிக்கப்பட்டதும் சிறப்புடன் வைக்கப்பட்டதும் திருமங்கை மன்னனால் வைகுந்த விண்ணகர பாட்டுகளால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதுமான அந்த கோவிலில் அரண்மனையை விட அதிக காவல் இருந்தது. வைணவத்துறவியோ யாரையும் தலை நிமிர்ந்து பாராமலேயே பிரதான வாயிற் பெருங்கதவுகளை தாண்டி கோவிலுக்குள் நுழைந்தார். கோவிலுக்குள் வருபவர்கள் யாராயிருந்தாலும், எந்த தேசத்தவராயிருந்தாலும், எந்த விதமான வேறுபாடும் காட்டக்கூடாது, அவர்களை அனுமதிக்க வேண்டும் என்பது அரசன் உத்தரவு. அன்று கூட்டம் அதிகமாயிருந்தது. வைணவத்துறவியான திருத்தேர் நம்பி மிகுந்த சிரமப்பட்டுதான் உள்ளே நுழைய வேண்டியதாய் இருந்தது. அப்படி மெல்ல உள்ளே நுழைந்து வைகுந்த வெங்கடேச பெருமாள் சன்னதியில் ஒரு புறம் நீண்ட நேரமாக நின்று கொண்டே எம்பெருமான் மீது கண்களை நாட்டி கொண்டிருந்தார். திடவு சிம்பு எரிவழி நீர்நிலம் இவை மிசை உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் புறந்துள்ள பகவானுடைய பரவத்த மகிமையை பற்றி பொதுவாகவும் குறிப்பாக வைகுந்த விண்ணகர பாக்களையும் தீர்த்தக்காரர்கள் சேவித்துக் கொண்டிருந்தது மற்றவர்களுக்கு அமிர்தமயமாக இருந்ததென்றாலும் எம்பெருமானை தரிசித்து நின்ற திருத்தேர் நம்பிக்கு மட்டும் அந்த பாக்கள் எதுவுமே அவரது காதில் விழவில்லை. எம்பெருமான் அவரது கண்ணுக்கு புலப்பட்டு கொண்டிருந்தாரே ஒழிய பூரணமான லயிப்பு அங்கு நம்பிக்கை இல்லை. அவர் எண்ணமெல்லாம் பெண்ணாகடத்திலேயே இருந்தது. பெருமாளுக்கு பதிலாக ஜடிலனே அவர் கண்களுக்கு தோன்றினான். சாற்று மறைப்பாட்டுகளுக்கு பதிலாக விஜயன் கூறிய செய்திகளையே அவர் காதில் விழுந்து கொண்டிருந்தது. இப்படி களைந்த மனதோடும் களைந்த பார்வையோடும் பெருமாளை சேவித்து தீர்த்தமும் திருத்துழாயும் வாங்கி கொண்டு அரண்மனைக்கு திரும்பியதும் துறவிக்கு மன்னரிடமிருந்து செய்தி வந்திருந்தது. உடனடியாக மன்னர் இருப்பிடம் வரும்படியாக ஒரு வீரன் செய்தி கொண்டு வந்திருந்தான். படை வீட்டின் வாயிலில் காத்திருந்த வீரன் அந்த செய்தியை அவசரமாக வைணவத்துறவியிடம் கூறினான். மன்னர் அழைத்து வர சொன்னதாக கூறிய அந்த வீரனை நோக்கி துறவி கேட்டார், நீ வந்து நேரமாகிறதா? ஆம், கால் ஜாமத்துக்கு மேல் இருக்கும். செய்தியை யாரிடமாவது சொல்லிவிட்டு போவதுதானே நீ? தங்களிடமே நேரடியாக சொல்ல உத்தரவு எனக்கு. அதற்கு மேல் அவனிடம் ஏதும் பேசாத வைணவத்துறவி உள்ளே சென்று அரச சன்னிதானத்துக்கு தேவையான உடைகளை அணிந்து வெளியே வந்தார். அவரது கையில் திருத்துழா இருந்ததால் இடதுகையை மட்டும் மூடிக்கொண்டு கிளம்பினார். பல படை வீடுகளையும் காவர் பகுதிகளையும் தாண்டி முதல் நாள் போலவே நந்திவர்மன் அந்தரங்க அறைவாயிலுக்குள் துறவியார் வந்ததும் காவலர்கள் உடனடியாக வழிவிட்டு நின்றனர். உள்ளே நுழைந்த துறவி அங்கு நந்திவர்மனுடன் முதலமைச்சரும் உட்கார்ந்திருப்பதை கண்டு இருவரையும் வணங்கினார். பிறகு பல்லவ மல்லனிடம் திருத்துழாய் பிரசாதத்தை தனது வலதுகையால் பயபக்தியாக கொடுத்தார். பல்லவ மல்லன் பிரசாதத்தை கண்டதும் ஆசனத்தை விட்டு எழுந்து பயபக்தியுடன் வந்து அந்த திருத்துழாயை வாங்கி தனது வாயில் போட்டுக்கொண்டார். இருமுறை அஷ்டாச்சரத்தை உச்சரித்தான். பிறகு ஆசனத்தில் அமர்ந்து துறவி அமரவும் ஒரு ஆசனத்தை சுட்டிக்காட்டினான். அரசனும் அமைச்சரும் அமர்ந்தபின் ஆசனத்தில் அமர்ந்த துறவியிடம் முதல் முதலாக முதலமைச்சர் பேசினார். பெண்ணாகடத்திலிருந்து செய்தி கொண்டு வந்திருப்பதாக மன்னர் பிரான் சொன்னார். நாம் மன்னரிடம் விஷயங்களை முதல் நாளன்றே சொல்லியிருக்க அமைச்சர் பெருமான் எதற்காக மீண்டும் விசாரிக்கிறார்? துறவிக்கு அது புரியவில்லை. இருப்பினும் எல்லா விவரங்களையும் மன்னரிடமே கூறிவிட்டேன். முதலமைச்சரும் மிக சாவதானமாக துறவியை நோக்கி கொண்டு, இன்னொரு முறை சொல்வதில் துறவியாருக்கு ஆட்சேபனை இருக்கிறதோ? துறவி மன்னரை நோக்கினார் பதிலுக்கு. மன்னரோ தனது முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் காட்டவில்லை. ஆகவே துறவி மீண்டும் முதலமைச்சர் மீது தனது கண்களை நாட்டினார். விஜயன் ஓலையை மன்னரிடம் தனிப்பட கொடுக்க சொன்னான். அதில் கண்டிருப்பது மன்னர் பார்வைக்கு மட்டுமே. முதலமைச்சர் முகத்திலும் இதை கேட்ட பின்பு எவ்வித மாறுபாடும் இல்லை. அப்படியா? மாமன்னர் பல்லவர்கோன் எனது பக்கத்தில் தானே இருக்கிறார் என்று கூறினார் சாதாரணமாக. அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாததால் துறவி கட்டுப்புடன், ஆ, பெண்ணாகடத்திலிருந்துதான் செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். நல்லது. அங்கு வந்திருப்பது பாண்டியன் நெடுஞ்சடையன்தான் என்பது உறுதிதானே? உறுதி இல்லாததை விஜயன் எழுத மாட்டான். அமைச்சர் பிரான் உதடுகளில் புன்முறுவல் விரிந்தது. விஜயனிடம் உமக்கு இருக்கும் நம்பிக்கை பாராட்டத்தக்கதுதான். சாலச் சிறந்தது
என்று மெச்சினார் முதலமைச்சர். முதலமைச்சர் தன்னை மெச்சுகிறாரா அல்லது தன்னை நோக்கி நகைக்கிறாரா என்பது விளங்கவில்லை துறவிக்கு. ஆகவே அவரும் இடக்காகவே பேச துவங்கினார். அமைச்சர் பிரான் பாராட்டுக்கு நன்றி. அவசியமான இடங்களில் அவசியமான சமயங்களில் பாராட்டுவதோ பரிசளிப்பதோ அரசர்கள் கடமை மட்டுமல்ல, மாமல்லரின் பிரதான மந்திரி என்ற முறையில் எனக்கும் அந்த கடமை உண்டு துறவியாரே. இதற்கு மேல் என்ன சொல்வதென்று வைணவத் துறவிக்கு புரியாததால், சரி நீங்கள் கேட்க வேண்டியதை நேரடியாக கேட்கலாம். வந்திருப்பவன் பாண்டியன் என்று வைத்துக் கொண்டே பேசுவோம். என்ன, வந்தவன் ஓலையொன்றை கொண்டு வந்ததாக கூறினீர்களே? ஆம். அந்த ஓலை அரசகுமாரிக்கு சிறைச்சாலையில் கொடுக்கப்பட்டது. அரசகுமாரியை பாண்டியன் முதலில் வாவியில் சந்தித்ததாக கூறியிருக்கிறீர். ஆம். வாவிக்கரையில் பாண்டியன் ஏன் ஓலையை கொடுக்கவில்லை? இதற்கு பதில் உடனடியாக கூற முடியவில்லை துறவிக்கு. சிறிது சிந்தித்து பிறகு, அப்பொழுது பாண்டியனுக்கு அவள் அரசகுமாரி என்று தெரியாதே, அவளுக்கும் அவன் பாண்டியன் என்று தெரியாதா? தெரியாது. ஏன் தெரியாது? தெரிந்திருந்தால் அவனை சிறை செய்திருப்பாள் அரசகுமாரி. இந்த பதில் கேள்வியை கேட்டதும் முதலமைச்சர் புன்முறுவல் செய்தார். சிறை செய்தவள் அவனை ஏன் விட்டு விட்டாள்? மீண்டும் கேள்வியை தொடுத்தார் முதலமைச்சர். இதற்கு பதில் துறவியால் கூற முடியவில்லை. அதற்கு காரணம் அரசகுமாரியை அல்லவா கேட்க வேண்டும்? முதலமைச்சர் தனது ஆசனத்திலிருந்து எழுந்து வைணவத் துறவியை நோக்கி வந்தார். நம்பி, அரசகுமாரியை நாங்களே நேரடியில் கேட்டுக்கொள்வதானால் உம்முடைய ஓலையோ தூதோ அவசியமில்லையே. சரி, எங்கும் நடக்காத விசித்திரம் ஒன்று பல்லவ மல்லராதிக்க எல்லைக்குள் நடக்கிறது. பக்கத்து நாட்டு மன்னன் பல்லவ மல்லருடைய பகைவன் நிதானமாக தனித்து பெண்ணாகடத்தில் புகுந்தான் என்றால் அது எதிரியின் பிரதேசம் என்பதை அறியாமலா புகுந்தான்? சரி, புகுந்து பின் அங்கேயே தங்கிவிடுகிறானே. அவனுக்கும் அங்கு உபச்சாரம் பலமாக நடக்கிறது. ரகசிய ஓலை ஒன்றை அவன் கொடுக்க அவனுக்கு சோழர்கள் குலவால் கொடுக்கப்படுகிறது. அவன் சர்வசாதாரணமாக அங்கு உழவுகிறான். இதற்கெல்லாம் மூல காரணம் எதுவும் இல்லையா? உமக்கு எதுவும் தோன்றவில்லையா? என்ன மூல காரணம் இருக்க முடியும்? துறவியாரே, பாண்டியனுடன் சேர்ந்து கொண்டு சோழன் நம்மை எதிர்க்க துணிந்து விட்டான் என்பதுதான் அந்த மூல காரணம். சோழ மன்னனுக்கு இது எதுவும் தெரியாது, துறவி கடுப்புடன் கூறினார். தெரியாது என்பது உமக்கெப்படி தெரியும்? தூதுவன் யாரும் தஞ்சைக்கு செல்லவில்லை. பெண்ணாகடத்திலிருந்து விஜயனுக்கு தெரியாமல் ஒரு வீரனும் கோட்டையை விட்டு நகர முடியாது, துறவியார் சுட்டிக்காட்டினார். முதலமைச்சரின் கூர்மையான கண்கள் துறவியை உற்று நோக்கின. துறவியாரே, வீரன்தான் செய்தி கொண்டு செல்ல வேண்டுமோ? சரி, வேறு யார் கொண்டு போவார்கள்? யார் வேண்டுமானாலும் கொண்டு போகலாம் துறவியாரே. வர்த்தகர்கள், சாதாரண வழிப்போக்கர்கள், வண்டிக்காரர்கள், யாரையும் தூதராக மாற்றலாம் அவசியம் வரும்போது. நீரும் விஜயனும் வீரர்களை கவனித்திருக்கும் போது வேறு வகையில் செய்தி பறந்திருக்கும் பாண்டிய நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும். முதலமைச்சர் தனது ஆசனத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். முதலமைச்சர் சொற்களை கேட்ட துறவி பிரமை பிடித்து நின்றார் நீண்ட நேரம். துறவியாரே, நீர் படை விடுதிக்கு செல்லும், அடுத்து செய்ய வேண்டியதை சொல்லி அனுப்புகிறோம். பல்லவ மன்னனின் இந்த சொற்கள் கூட துறவியின் காதில் சரியாக விழவில்லை. செல்லலாம் என்பதற்கு அறிகுறியாக மன்னன் கையை அசைத்த பின்பே சுரணை பெற்றார் துறவி. அந்தரங்க அறையை விட்டு அகன்றார். அறையிலிருந்து வெளியே வந்ததும் பல வாயில்களை தாண்டிய போதும் படை வீரர்கள் வந்தபோதும் சுரணையே இல்லை அவருக்கு. முதலமைச்சரின் சொற்களில் பெரும் உண்மை புதைந்து கிடந்து என்பதை புரிந்து கொண்ட துறவி பின்னாகடத்தின் நிலைமை என்னவாயிற்று என்று ஏங்கினார். அன்றிரவு அவருக்கு உணவும் சரியாக செல்லவில்லை, உறக்கமும் ஒழுங்காக வரவில்லை. இரவு முழுவதும் பலவித யோசனைகளிலும் அரை தூக்கத்திலும் செலவழித்தார். மறுநாள் முழுவதும் கூட அவருக்கு செய்தி ஏதும் வரவில்லை. மறுநாளை வைகுந்தன் கோவிலின் 6 கால பூஜையில் 5 கால பூஜை வரை கலந்து கொள்வதிலும், காஞ்சி மாநகரின் பெரும் வீதிகளில் புறவியில் செல்லுவதிலும் காலம் கழித்தார் துறவி. சில சமயங்களில் புறவி விட்டு இறங்கி புறவியை கையில் பிடித்த வண்ணம் வெளியூர் பஜனை கோஷ்டிகளுடன் நடந்தார். ஏதோ பைத்தியம் பிடித்தது போலவே கழித்தார் காலத்தை. அன்று இரவு முதல் ஜாமம் முடிய கழித்த துறவி அயர்ந்து படுத்தார். தமது அறையில் அவர் படுத்துக் கொண்டிருந்த போது அவர் கண்களை முடிய சிறிது நேரத்திற்கெல்லாம் வீரன் ஒருவன் அவரை எழுப்பி, கிளம்புங்கள் என்றான். எங்கு? எதையும் கேட்காதீர்கள், புறப்படுங்கள். பேசாமல் எழுந்து உடையணிந்து வீரன் ஒருவனுடன் கிளம்பினார் துறவி. படை விடுதி வாயிலில் வந்ததும் புறவியையும் அவிழ்த்து கொள்ளுங்கள் என்றான் வீரன்.
அவன் சொற்படியே செய்த துறவியை அரண்மனையின் பின்பகுதிக்கு அழைத்து வந்த வீரன் அங்கு நின்றிருந்த ஒரு வணிகரிடம் விட்டுவிட்டு சென்றான். நீ யாரப்பா? பதிலுக்கு வணிகன் நகைத்தான். கிட்டே சென்று நீண்ட நேரம் வணிகனை உற்று நோக்கிய துறவி அதிர்ச்சியுற்றார். பல்லவ மல்லரா? மன்னா தாங்களா? ஆம். நந்திவர்மன் பக்கத்திலிருந்த புறவி மீது தாவி ஏறினான். துறவியையும் தாவி ஏறும்படி பணித்தான். எங்கு செல்ல போகிறோம்? பெண்ணாகடத்துக்கு. பாதுகாவலர் படை? எதற்கு காவற் படை? துறவியின் அதிர்ச்சி அதிகமாகியது. மன்னவா, தாங்கள் தனித்தா வரப்போகிறீர்கள்? பாண்டியன் தனித்து பெண்ணாகடம் வரலாம், பல்லவன் தனித்து போகக்கூடாதா? பல்லவனை பாண்டியனுக்கு குறைத்து எடை போடுகிறீரா? மன்னன் இவ்வாறு கேட்டுக்கொண்டே புறவியை தட்டிவிட்டான். வேறு வழியின்றி துறவியும் புறவி ஏறி மன்னனை பின்தொடர்ந்தார். இரண்டு நாள் வேகமான பயணத்துக்கு பின் காவிரியின் வடகரையை அடைந்த நந்திவர்மன் எதிரே எழுந்திருந்த அந்த கோட்டையை கண்டான். நம்பி, அதுதானே பெண்ணாகட கோட்டை? ஆம். முன்னை விட கோட்டை பலப்பட்டிருப்பதாக தோன்றுகிறதே. அப்படி ஒன்றும் இல்லையே. அதோ அந்த பகுதியை பாரும் என்று நந்திவர்மன் பெண்ணாகட கோட்டையின் ஒரு பகுதியை சுட்டிக்காட்டினான். அதன் அமைப்பு துறவிக்கே பெரும் வியப்பாயிருந்ததால் அவர் வாயை பிளந்தபடி நின்றான். நந்திவர்மன் அந்த கோட்டையை மேலும் தனது கண்களால் ஆராயத் துவங்கினான். பல்லவ மல்லனின் வாணிப வேடம் அவன் பார்வையில் மட்டும் கலைக்கப்பட்டு விட்டதையும் அவனது ஆராய்ச்சி கண்கள் பெண்ணாகடத்தை துருவி துருவி பார்ப்பதையும் கண்ட துறவி, என்ன இருந்தாலும் வேடம் வேடம்தான். வேடம் என்பது உருவத்தை மாற்றுகிறதே ஒழிய ஒருவனது குணத்தை மாற்றுவதே இல்லை. தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டார் துறவி.